இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநிலங்களவையின் குரலாலும் வடசென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளருமான எங்களின் பாசமிகு சகோதரர் நான் பாலகங்கா அவர்களே அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய மதன்ராஜ் ரத்தோட் அவர்களே நம்முடைய நரேந்தர் மல்லேச்சா அவர்களே அன்பிற்குரிய ஸ்ரீபால் கோத்தாரி அவர்களே அன்பிற்குரிய கியான்சந்த் கோத்தாரி அவர்களே திரு நரேந்தர் ஸ்ரீமல் அவர்களே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே அருமை சகோதர பாபதி கோத்தம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற இருபால் மாணவர்களே மாணவர்களின் பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களே இன்றைக்கு மதிப்பெண் பெறுகின்ற ஒரு இலக்கை நோக்கி மாத்திரமே தயார் செய்யப்படுகின்ற ஒரு தன்மை மேலோங்கி இருக்கிறது. நான் அதிலே நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகமும் ஆசிரிய பெருமக்களும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பண்பு ஒவ்வொரு மாணவர்களிடத்திலும் என்னென்ன தனித்திறன் இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டு அந்த தனித்திறனை ஊக்குவிக்கின்ற வகையில் ஆசிரிய பெருமக்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மாணவ மாணவியர்கள் பாட புத்தகத்தை படிக்கின்ற நேரம் போக நீதி நேரங்களில் எல்லாம் தொலைக்காட்சி பார்ப்பது திரைப்படங்களை பார்ப்பது போன்ற ஒரு பண்பு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஆசிரிய பெருமக்கள் கட்டுப்படுத்த வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கூட்டத்தை கூட்டி அவைகளில் எல்லாம் முறைப்படுத்த வேண்டும். முதலில் பெற்றோர்களுக்கு நீங்கள் அந்த ஆலோசனைகளை தர வேண்டும். பெற்றோர்கள் குழந்தையை படிக்க சொல்லிவிட்டு அவர்கள் தொலைக்காட்சியை பார்க்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கின்ற கடமை உணர்ச்சி என்பதே மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கை தட்டினால் ஓசை எழுப்புவதை போல நீங்கள் மாணவர்களையும் மாணவர்களின் பண்புகளையும் ஆசிரியரும் பெற்றோர்களும் தான் வளர்க்க வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்றைக்கு மாணவ மாணவியர்கள் செய்தித்தாள்களையும் நூல்களையும் படிக்கின்ற ஒரு பண்பினை நூல் நிலையங்களுக்கு சென்று படிக்கின்ற ஒரு பண்பினை நீங்கள் உருவாக்குவீர்களே ஆனால் அவர்கள்தான் எதிர்காலத்தில் மிகச்சிறந்தவர்களாக எல்லா போட்டித் தேர்வுகளிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இந்த பள்ளியினுடைய தாளாளர்கள் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரும் பேசி மாணவர்களுக்கு நீங்கள் பன்முகத்தன்மையை உருவாக்குகின்ற வகையில் ஒரு மாணவனிடத்தில் இசைத்திறன் இருந்தால் அந்த இசைத்திறனை ஊக்குவித்தல் ஒரு மாணவனிடத்தில் உடல் திறன் இருந்து விளையாட்டுத் துறையில் அவனுக்கு ஆர்வம் இருக்குமேயானால் அதிலே ஊக்குவித்தல் ஒரு மாணவனுக்கு ஓவியம் வரைகின்ற ஆற்றல் இருந்தால் அதை ஊக்குவித்தல் ஒரு மாணவனிடத்தில் பேச்சாற்றல் திறன் இருந்தால் அதை ஊக்குவித்தல் ஒரு மாணவனிடத்தில் இலக்கிய பண்பு இருந்தால் அதை ஊக்குவித்தல் என்ற வகையில் ஒவ்வொரு மாணவர்களிடத்திலும் என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை ஊக்குவித்தலும் அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் நம்முடைய பன்முகத்தன்மைகளை ஒவ்வொரு மாணவ
பெறத்தக்க வகையில் உங்களுடைய பள்ளியிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கு தரமான கல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி காலத்தின் தன்மை கருதி இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வணக்கத்திற்குரிய மேயர் ஐயா அவர்களின் இச்சிந்தனை குழந்தைகளுக்கு போய் சேருமாறு இப்பள்ளியில் எல்லோரும் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல பழக்கம் எங்கள் பள்ளியில் உள்ளது. ஒரு ஒரு குழந்தையும் தன் பிறந்த நாளில் எங்கள் நூலகத்திற்கு ஒரு புத்தகம் கொடுத்து வருகிறார்கள். அப்படி இப்பொழுது எங்கள் நூலகத்தில் சுமார் 6000 புத்தகங்கள், மிகவும் நல்ல புத்தகங்கள் இருக்கின்றது என்று சொல்லி மகிழ்வு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Good afternoon, everybody. Rather, good evening. Good evening. I request everybody to please remain in silence. Before announcing the prizes, I just want to share my feelings towards our school. Requesting everybody to just give me 5 minutes, I'll wind up in that. I'm extremely honored to have the chance to address you in this prestigious moment. When our institution, the G.K. Jain School, celebrates its 41st annual day, I do hereby welcome the distinguished speakers, guests, delegates, teachers, parents, grandparents, and last but the most important, our students, to grace the occasion on this auspicious day. Being the alumni of the school, this is so precious moment for me. In fact, for us, aside from the fact this function underlines our school's successful back-to-back 41 years in its realm of imparting education. This dance is also going to return the showcasing of talent of young birds of our school and the prize-giving ceremony to the best student in various fairs by our worshipful mayor. I want to take this opportunity to share some activities and development of the school. Our school has come long way since its inception. From last 3 years, the strength of school is increasing rapidly. Literally, we have to stop the admission this year. And all credit goes to our teachers, faculty, who are performing their duty with perfection. We all know world does not operate as usual, and education like weather is always changing. We have to be alert and accept the changes. That's why we started Smart Class, where every subject can be taught with more perfection and clarity. I'm sure teachers and students will also vote for this. We also found that there is a communication gap between teachers, parents and students. To bridge this gap, we introduced instant message services. Discipline. Discipline is a core area of school. To make our students more disciplined, we will be putting surveillance camera very soon to keep the track on students and bring the best out of them. And the same has been sponsored by our today's chief guest, Sri Narendra Ji Sirisimal. A round of applause to Mr. Narendra Ji Sirisimal, please. In last few years, our school passing percentage has gone up. I am very happy to share that we have made tremendous improvement in academic, sports and extracurricular activities. For any organization or trust, there has to be a member who can give their mind, body and soul for improvement of the organization. Keeping that in mind, we also wanted to infuse some energy into the Sun. That's the reason we have opened the Sun membership for a few months and we have already received some members. Membership fees for the same has been kept as 21,000. For any further info on this, members can contact to correspondent or secretary. It is always a pleasure to be able to address young minds. Children are our tomorrow, our future. Bright faces that we see here today receiving prizes and showcasing their talents will be citizens of tomorrow. They may become tomorrow Einstein, Rajiv.
Rabindranath, Gandhis, Abdul Kalam or Kishore Kumar. Or they may just turn out to be a burden on society, strugglers, wanting a job. Someone has to provide them the job. What our children are going to be in future is what we make out of them. The talent they demonstrate here are the proof that they have the potentiality to be the useful citizen of the future. I recollect one small story, which very often said by my previous HM, Sri Ramagiri Rao, when I was in school. One day, a man told to Nightingale, "You are black, otherwise you would have looked very smart." Next, he told the ocean that if your water would have been sweet, you would have been loved by everyone. Again, he added, he told the rose flower, "If you would have no thorns on you, then you would have been very much beautiful." As soon as he finished, all the three together told the man that if you didn't have the quality of finding faults or counting flaws of everyone, you would have been the best in the world. What I mean to say is, our students are not stage performers, but they may become stage performer or scholar, or they may become successful in their life if we as a teacher, as a parent, as a well-wisher, stand beside them whenever they need. Parents should work with the children as we finish this year and prepare for the next. Encourage them to try their best at the testing done to evaluate them. Life is like a bicycle. To keep balance, we have to keep moving. As I told already, world is changing constantly, and we have to empower ourselves to today's changing society. Remember, change brings opportunity. I repeat, change do bring opportunity. Thanks, one and all. Seeing the efforts of our teacher, working hard, we declared holiday on Monday 2nd September is a holiday for all children. And we are going ahead with the prize distribution for the academic year 2013 and 14, Best Teacher Award, which is treasured by all teachers, is going to be given away. It is going to be given away by our worshipful mayor, Sri Saide Doraiswamy sir. Please be alert. ஆசிரியைக்கான மட்டும் ஒரு விருது காசி விசாலாட்சி அவர்களுக்கு இப்பொழுது தன்மை கொண்ட மிகச்சிறந்த ஆசிரியர்கள்
Madam, madam, madam. Madam. Now, if the girl has to win, school first for 10th standard. R.S. Ali, school first and center in math. Fatima Fatima. Should pass in 11th standard. Akshaya. Should pass in 8th standard. Lucia, should pass in fancy dress and pass in Tamil food. Hello, ma'am. I changed the umbrella. Pinky Kumar Pandit, pass in handicraft and pass in tattoo. மிக 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 நன்றி என்று எல்லோர் சார்பிலும் தெரிவித்து